الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லது
ஒரு சில பேர் பீதிக்கக்கூடிய மக்கள்
இது ஒட்டு மாதிரி தான் சொல்றோம் சொன்னா இதை கூட ஒரு கேலியான விஷயம் ரொம்ப எனக்கு ஒட்டு மாதிரி தான் கிடையாது, ஒட்டுமையே கிடையாது. இதை வந்து என்னன்னா ஒரு சூழ்ச்சி, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம், ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம் அவ்வளவுதான். இது போய் ஒட்டுமே இல்லை, கருத்தா ஒன்று போட்டோமா, கருத்தா ஒன்று போட்டோமா, கொள்கையாக ஒட்டுமை இருந்துச்சா, எல்லாம் இணைக்கமான என்ற அந்த உறுதியில் ஒட்டுமை இருந்துச்சா, இல்ல பொருளாதாரம் போயிடும் நம்ம மூலம் வெளியேற்றி விடுவோம் பயத்துல அச்சத்தினால் ஒன்று நிறுத்திட்டோம், ஒன்று கூடி இருக்கின்றோம் என்பது உண்மை. இது ஒற்றுமை இல்லை என்பதுதான் உண்மையிலே உண்மை, ஒற்றுமை இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம் மேலே எல்லாம் அரசியலமா விளையாடு பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம நினைல ஒற்றுமை என்பது சுத்தமா வரல. அப்ப இதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒரு முடிவுற வேண்டும். ஒற்றுமை ஆகாத வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு அணியில அல்லாவுக்காக, அல்லாஹ் நாட்டுக்காக, இந்த தீரை இந்த நாட்டுல நிலைநாட்ட விரும்புவதற்காக ஒன்று கூடாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராது. நீங்க வந்து உங்களுக்கு குசி போடுறதுக்காண்டி நம்ம இன்சாலாம் ஜோதிச்சுருவோம், கோஷப்படாத போட முடியாது, வருத்தப்படாது. இன்னும் ஒரு சில பேர் எடுத்துக்க அடுத்துதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா மக்கள் எப்பவுமே சில பேர் என்ன நினைக்காங்க, ஏன் நம்ம எப்பவுமே டாக்குமெண்ட் எல்லாம் காட்டிட்டாங்கன்னா அப்படின்னு நினைக்கிறேன். 15 டாக்குமெண்ட் இல்லை ஜாமீனா வேணும்ன்ற அசாம சேர்ந்த பெண், 15 வயது டாக்குமெண்ட் காட்டி 15 அக்செப்ட் கார்டு ஓகே ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் சரிதான், எந்த சாட்சி உனக்கு எதிராக இல்லை, இருந்தாலும் அப்சர்வ் ப்ரூவ் நீயும் உனக்கு எப்படி இல்லை உனக்கு தூக்கலாம் போவேன் அப்படி சொல்ல நாடுதான், அப்படி சொல்ல நாடுதான். உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல, உனக்கு எதிராக யாருமே சொல்லவே இல்ல, எந்த ஆதாரங்கள் இல்ல, இருந்தாலும் எங்களுக்கு நீ இருக்க முடியல, அதனால சத்து உன தூக்க வரும் என்று அசுல் குரு அந்த தூக்கில் போட்டார்கள். பாபர் சொல்லி தீர்ப்பை இன்று தூக்கில் போட்டார்கள். அப்படிப்பட்ட நாட்டை நம்ம ஆளு டாக்குமெண்ட் காட்டிடுவோமா, இவ்வளவு குழந்தையா இருக்காரு பாருங்க, என்ன டாக்குமெண்ட் காட்டணும், எவ்வளவு
தெரியல. இதெல்லாம் உணர்ந்திருந்த இந்த கட்சி, இந்த இயக்கம் இன்னும் இந்த பிணத்தை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தார். இருக்கிறவங்க நிம்மதியாக மாட்டாங்க, மன
நாம் கற்றுத்தந்தது ஒரு தலைமை தான். ஒவ்வொருத்தருக்கும் தலைமை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் உண்டியை கொடுக்கிற தலைமை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ரசிப்புக்கும் அச்சடிக்கிற தலைமை இல்ல, ஒவ்வொருவருக்கும் தலைமை கிடையாது. எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தலைமை, அதுதான் அந்த தலைமை. ஒன்று சொன்ன அடுத்தபடி அவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இருந்தாலும் இந்த பூமி இருந்தாலும் சுருக்கம் எல்லாம் சைனாவப்பட்ட வார்த்தையா சொல்லுவாங்க. ஈமான் இல்லாம சைனாவலாம், ஈமானே இல்லாம சைனாவலாம், சைனாவமா தகராறு போய் அல்லா வணங்கி சூழ்நிலையில அல்லா பிழைத்த நிலையில போராடுகின்றான். அவன் உயிர் போயிருந்த போராட்டத்துல அவன் நிலை என்ன சிந்திச்சு பாருங்க. இப்ப நமக்கு ஒரு தலைமை வேணும் முதல்ல, அது தலைமை எப்படி உருவாக்கணும் சொன்னா, முதல்ல இருக்கக்கூடிய இயக்கம் கட்சி அமைப்பு எல்லாத்தையும் செய்யணும். ஃப்ரீயா கூட்டுப்பயக்கம் கொடுத்து அதை செய்யணும், லாக் பண்ணணும். இது சொல்ல நிறைய பேருக்கு எவ்வளவு கோபம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை சொல்லித்தான் முதல்ல இதெல்லாம் லாக் பண்ணணும். நமக்கு அல்லாவுக்கு ஒரு கட்டத்தை கம்யூனிகேஷன் செட்டப் கிடையாதுங்களா, ஜமா ஜமாத்துல வார்த்தை அதை நம்ம முதல்ல துவச்சோம். நாங்கள் என்ன பாபரி சிரிக்க முன்னால எங்க இயற்க இருந்துச்சு, பாபரி சிரிப்புக்கு முன்னால எங்க கட்சி இருந்துச்சு சிந்திக்கணும்ல. ஏன்னா 500-600 வருஷமா கட்சியா இருக்க இல்ல. அப்ப என்ன பண்ணணும், ஒரே தலைமை நமக்கு. அப்ப இருக்கக்கூடிய எல்லா பெட்டி கடைகள்ல இருந்து, ரீட்டைல் கடையில இருந்து, ஹோல்சேல் கடையில இருந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே ஒரு அடிக்கு வந்துட்டு என்ன செய்யணும், அங்கிருந்து தலைவர்கள் திறந்து மக்கள் ரீதியாக, மாவட்டம் ரீதியாக, மாநில ரீதியாக தலைமைகளை தேர்வு செய்து தேர்வு செய்து தேர்வு செய்து இந்திய அளவில் ஒரு தலைவர் கொண்டு வரணும். அவர் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். அவர் சொன்னால் கட்டுப்படக்கூடிய மக்களாக நாமதான் இருக்கணும். இருந்தால் இது சாத்தியமானால் நிச்சயமாக வெற்றி சாத்தியம். இப்ப தெரியுதா எவ்வளவு வேறவாக்கணும்னு. நம்ம அந்த போய் பாட்டு பாட்டு சரவு பண்ணி மோர் குடிச்சிட்டு கோசம் போட்டு வந்துட்டா வெற்றி கிடைக்குமா? மிகப்பெரிய மலை, மிகப்பெரிய மலை. நம்ம என்ன பண்றோம், கொசுவின் இறக்கையை வச்சு மலையை செய்யறோம், அசைச்சு பார்த்துட்டு வேற உருவத்துக்கு நிற்கிறோம். வெற்றி கிடைக்கும் இறக்கை ஒடியும். நம்மளை எழுதிக்கிற சாதாரண செயல்ல மிக பிரம்மாண்டமான பலப்படத்தை போற பக்கைய கொடிய மனதான் ஊழல் மக்கள் இவரை சேர்த்தா பண்ணுவோம் எடுத்துட்டு தான் போனோம்.